வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். புதுவிதமான ஒரு முயற்சியா இன்னைக்கு புதுவிதமான நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நினைவுகளை தோன்றது தானங்க வாழ்க்கை. பல பேருக்கு நல்ல நினைவுகள் தோன்றுமா, கெட்ட நினைவுகள் தோன்றுமா? கெட்ட நினைவுகளும் தோன்றும், இருந்தாலும் நல்ல நினைவுகளை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி, வாங்க என்னன்றத இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட், உங்களோட சொல்யூஷனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கொடுக்கலான் இருக்கேன். ஒரு மூணு இன்சிடென்ட், இந்த வருஷம் நான் லைவா ஷூட் பண்ண ஒரு மூணு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு எனக்கு சில மெமரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா இருக்கட்டும், செகண்ட் ஒரு விஷயமா இருக்கட்டும், தேர்ட் ஒரு விஷயம், மூணு விஷயத்த நான் ஷூட் பண்ணிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, நான் அது எந்த இடம்னு மட்டும் நான் மூணுத்துலயுமே சொல்ல மாட்டேன். அந்த வீடியோஸ ஒன் பை ஒன்னா நான் உங்ககிட்ட போடுறேன். அந்த போடக்கூடிய வீடியோஸ்ல இருக்கக்கூடிய இன்சிடென்ட், நீங்க அந்த இடத்துக்கு ஒரு வேலை நீங்க போயிருந்தீங்கன்னா அதை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாத்தீங்களா, என்னோட சில விஷயத்த உங்க சேனல்ல பேசுங்க, என்னோட இந்த விஷயத்த உங்க சேனல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா நீங்க பேசக்கூடிய விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க சொல்லக்கூடிய செயல் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்பீங்க. அப்பொழுது நான் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பா உங்க சேனலை பத்தியும் உங்களோட வீடியோஸை பத்தியும் கண்டிப்பா நம்ம சேனல்ல பேசலாங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்களும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். சரி, ஓகே, இன்னைக்கு காணக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க. பாருங்க, போன் போச்சு, பிரச்சனை இல்லை, இறங்கிடலாம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. இதற்கான இடம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, எங்க முடிச்சிருக்கு, எப்படி இருந்துச்சு, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். செகண்ட் வீடியோ, நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது எங்கங்க, என்ன ஒண்ணா இருக்கட்டும், இருந்தாலும் செகண்ட் வீடியோ பிளே பண்றேன், அதையும் பாருங்க, அப்பயும் உங்களுக்கு புரியும். ஆனா இது யாரும் பிடிக்க மாட்டாங்களே. ஆஹா, இதுவா? செகண்ட் வீடியோ நீங்க பாத்துட்டீங்க, இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சா? வேற யாருக்காவது இதை விட நல்ல ஒரு வீடியோ கிடைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, ஃபைனல் வீடியோ இதையும் பாருங்க. ஃபைனல் வீடியோ பாத்துட்டீங்க. ஈவன் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, நான் லைவா ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ. இந்த மூணு வீடியோஸ்மே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஒருத்தவங்களை துன்புறுத்தியோ வற்புறுத்தியோ எந்த விதத்திலயும் எடுக்காம நான் எடுக்கக்கூடிய விதத்தில் நான் எடுத்தக்கூடிய வீடியோ எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். இதை நான் எடுத்து என்னோட மெமரிஸ்ல என்னோட லேப்லாம் எடுத்து பாக்குறத விட, சரி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணி, உங்களுக்கு அதுல நடந்தக்கூடிய இன்சிடென்ட், உங்களுக்கு சம்திங் வேற ஏதாவது அங்க போயிருக்கும் போது நடந்த இன்சிடென்டாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா வேற எங்கேயாச்சும் இன்சிடென்ட், அது எனக்கு பிடிச்ச விஷயம், முக்கியமா பர்சனல் விஷயத்தை தவிர கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு காமனா எடுக்கிறது, சம் இந்த மாதிரி பிளேஸ்ல எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி கண்டிப்பா உங்களோட விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சு ரீசனபிளா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ நம்ம சேனல்ல அதை பத்தி பிளே பண்ணிட்டு அதோட நல்ல விஷயங்களும் மற்றவங்களுக்கு பிடிச்ச வரும் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச வரும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் என்பதை நம்ம வீடியோல இவ்வளவு தெளிவா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்கும் 100% இது வந்து மனசுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.